மக்கள் ஊசை செய்திகளுடன் நான் ரம்யா ஸ்ரீ மேனகா. லஞ்ச ஊழல் விவகாரம் குறித்து 3 கேள்விகள் மக்களவையில் எழுப்புவேன். லீம் வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மீண்டும் நடைபெறும் போது ஊழல் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்ப போவதாக இஸ்கண்டர் புத்திரி நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் கிட் சியாங் தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் லஞ்ச விவகாரம் தொடர்பில் 3 கேள்விகளை எழுப்பவிருக்கின்றேன் என்று ஜசேகா மூத்த தலைவருமான அவர் கூறினார். தியோ பெங்ஹாக் மரண விவகாரத்தில் போலீசார் தங்கள் புலன் விசாரணையை நிறைவு செய்திருக்கின்றனர். சம்பந்தப்பட்டவர்கள் மீது குற்றஞ்சாட்டவும் இணக்கமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் தியோ மரணம் விவகாரம் தொடர்பில் MACCயில் இருந்து ஏன் இதுவரை யார் மீதும் குற்றஞ்சாடப்படவில்லை என பிரதமரிடம் கேட்கவிருப்பதாக லிம் கிட் சியாங் தெரிவித்தார். மக்கள் சக்தி IPF கிமாவுக்கு போட்டியிடும் வாய்ப்பு இல்லை. ஜோர் சட்டமன்ற தேர்தலில் 42 இடங்களில் போட்டியிடுவது என தொடக்கத்தில் அம்னோ திட்டமிட்டிருந்தது. ஆனால் அந்த திட்டத்தை அது பின்னர் ரத்து செய்திருக்கின்றது. கடந்த 2018 தேர்தலில் மாசிசாவும் மாயிக்காவும் போட்டியிட்ட அதே எண்ணிக்கையிலான தொகுதிகள் அந்த கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆயினும் இத்தேர்தலில் தேசிய முன்னணியில் இருந்து விலகப்பட்ட கராகான் கட்சியின் 2 தொகுதிகளையும் சேர்த்து அம்னோ மொத்தம் 37 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. தேசிய முன்னணியும் தோழமை கட்சியான மலேசிய மக்கள் சக்தி கட்சி, IPF கட்சி, கீமா கட்சி போன்றவற்றுக்கு தொகுதிகளை ஒதுக்கும் திட்டம் நிறைவேறவில்லை. அந்த கட்சிகள் ஜோர் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கலாம் என பெரிதும் எதிர்பார்த்திருந்தன. ஆனால் அந்த கட்சிகளுக்கு இத்தேர்தலில் தொகுதி ஒதுக்கிடப்படவில்லை என்பது உறுதியானது. தேசிய முன்னணி தோழமை கட்சிகளுக்கு திருப்தியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மாயிகாவை பலி கொடுத்து விட முடியாது என்று ஏற்கனவே அக்கட்சியின் தேசிய துணைத் தலைவர் தத்துஸ்ரீ எம் சரவணன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது எச்சரிக்கை விடுத்தார். தேசிய முன்னணி வேட்பாளர்களை அறிவிக்கும் நிகழ்ச்சியில் பேசிய மாநில அம்னோ தொடர்பு குழு தலைவர் டத்தோஸ்ரீ அஸ்னி முகமது, தேசிய முன்னணியின் வேட்பாளர் பட்டியலில் அனைத்து தரப்பினருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது என்றாலும் அவர்கள் தேசிய முன்னணியின் வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உயரமான குடியிருப்புகளில் நாய்கள் வளர்க்க அனுமதி இல்லை, JB மேயர் தகவல். ஜோர்பாரோ மாநகரமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட உயரமான குடியிருப்பு கட்டடங்களில் நாய்களை வைத்திருப்பவர்கள் இனி நாய்களை வளர்க்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். முடிவை பின்பற்ற தவறியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜோர்பாரோ மேயர் டத்தனூர் அசாம் ஓஸ்மான் தெரிவித்தார். நாய்களுக்கான உரிமம் 2021 MBJB துணை சட்டங்களின் கீழ் இந்த விதிகள் வருகின்றன என்றார். இன்று நடைபெற்ற MBJB முழு கவுன்சில் கூட்டத்தின் போது நூர் அசாம் தனது உரையில் உரிமம் பெறாத நாய்கள் மற்றும் வளர்க்க அனுமதிக்கப்படாத நாய் இனங்களின் வகையை பிடிக்க எங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று கூறினார். தடை செய்யப்பட்ட இனங்களான பிட்புல், புல்டாக் மற்றும் ஜப்பனீஸ் தோசா ஆகியவை அடங்கும் என்று அவர் கூறினார். ஒரு வளாகத்தில் வளர்க்க அனுமதிக்கப்பட்ட நாய்களின் எண்ணிக்கையும் குறைவாகவே இருக்கும் என்று நூர் அசாம் கூறினார். மாடி வீட்டிற்கு ஒரு நாய், அரை தனி வீட்டிற்கு 2, பங்களாவில் 4 நாய்கள் மற்றும் தனித்து நிற்கும் தொழிற்சாலை கட்டிடங்களுக்கு முறையே ஒரு நாய் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று அவர் கூறினார். மேலும் விரிவான செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்தீர்கள். இந்தியர்களின் இதய குரல் மக்கள் ஓசை.